वेलकम टू अम्मा किचन इनकी नम्बर पाकपो स्वीटान रईस इत वो जर्डा रईस अब केसरी नम्बर वीटल एपल से इतमारी ट्रे पड़ी से रोम रोम सूपर इतनी पाक नम्बर चेनल इनमें नहीं सब्सक्रेबा इनिड़ें वीडियो को इनकी नम्बर जर्डा रईस से ना बासमति रईस और कपड़े इत वो बासमति रईस इलेना सीरक सबा से रोम रोम नल्दान सक कप सकते कपस कप सक सर अदर मुंद्रि पर्पल और इवेद मुंद्रि पर्पे अदक द्राक्ष पाती द्राक्ष एमारी द्राक्ष मुंद्रेल अधिकम सेतना नल बदाम पत्पोल ए இந்த பாதாமோட நீங்க வேற ஏதாவது நட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் வால்நட் இந்த மாதிரி ஏதாவது நட்ஸ் வீட்ல இருக்கு அப்படினா அதையும் சேர்த்துக்கங்க அடுத்ததா அது கூட ஒரு 4ல இருந்து 5 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் எடுத்துக்கங்க இந்த மாதிரி நெய் சேக்கும் போது நல்ல வாசனையா இருக்கும் இந்த பாஸ்மதி ரைஸ்க்கும் இந்த நெய் வாசனைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ரைஸ்க்கு நல்ல வாசனை கொடுக்கிறதுக்காக 3 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் நல்ல கலர் கொடுக்கிறதுக்காக இந்த மாதிரி கேசரி கலர் கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி கலரா இருந்தது அப்படினா பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் நல்ல 3 தடவை கழுவிட்டு 1 மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும் போது தான் இந்த ரைஸ் நல்லா சாஃப்ட்டா இருக்கும் இப்போ இந்த ஊறி இருக்கிற அரிசியை நம்ம வந்து ஓபனா இந்த மாதிரி பாத்திரத்துல வேக வச்சுக்க போறோம் அதுக்காக நான் வந்து தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி வந்து அளவலாம் வைக்கணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது 5ல இருந்து 6 கப் நம்ம தண்ணி வெச்சுக்கலாம் ஏன்னா இந்த தண்ணியை வந்து வெந்ததக்கு அப்புறம் நம்ம வடிச்சிட போறோம் இப்போ வந்து அரிசியை சேர்த்தாச்சு நல்ல கொதிக்கிற தண்ணியில நான் அந்த அரிசியை சேர்த்திருக்கேன் அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காவை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கங்க ரொம்ப வந்து தட்டி போடணும் அப்படிங்கறது இல்ல இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம் நல்ல வாசனைக்காக அப்புறமா ஒரு 2 டீஸ்பூனுக்கு நெய் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கொதிக்கும் போது நெய் போட்டுட்டோம் அப்படினா உதிரு உதிரா நல்ல வெந்து நமக்கு தனி தனியா சாதம் கிடைக்கும் அதுக்காக இந்த மாதிரி நெய் சேர்த்துக்கலாம் அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற கேசரி கலரையும் அது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இந்த சாதம் வந்து இந்த மாதிரி மூடி வெச்சிட்டு ஒரு 6 ல இருந்து 7 நிமிஷம் வெந்தா போதும் நல்லா வெந்துடும் இப்போ பாருங்க 6 ல இருந்து 7 நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கலந்து விட்டு நான் லோ ஃப்ளேம்ல வச்சிருந்தேன் இப்போ சாதம் வெந்திருச்சு இப்போ வெந்திருச்சா அப்படினு பார்க்கிறதுக்கு ஒரு சாதத்தை நீங்க இந்த மாதிரி அழுத்தி பாத்தீங்க அப்படினா ஒரு 80% வெந்திருக்கும் அந்த அளவுக்கு வெந்தா சரியா இருக்கு இப்போ எனக்கு 80% வெந்திருக்கு இப்போ வந்து ஒரு ஃபில்டர் வெச்சு நம்ம அந்த சாதத்தை வடிச்சுக்க போறோம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு எடுத்துட்டு நம்ம வடிச்சிரலாம் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வெச்சு இன்னைக்கு நான் வடிச்சுக்கிறேன் இது மாதிரி உடனேவே நீங்க வடிச்சிரணும் இல்லனா சாதம் வந்து குழஞ்சிரும் பாஸ்மதி ரைஸ் எப்பவும் டக்குனு குழஞ்சிடும் இப்போ நல்லா வடிச்சாச்சு இப்போ ஒரு கடாய் வெச்சுக்கலாம் கடாயில பாத்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி அதல சேர்த்துக்கலாம் முந்திரிய வந்து உங்க விருப்பம்தான் நான் வந்து நீல நீலமா உடைச்சிருக்கேன் பார்க்கறதுக்கு அழகா தெரியும் இத வந்து கொஞ்சமா வறுத்து விட்டுக்கலாம் இது கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறம் இதுலயே வந்து திராட்சை சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி வறுத்ததுக்கு அப்புறம் சேர்த்துட்டீங்க அப்படினா ரெண்டும் ஈவனா வறுத்து வந்துரும் இப்போ திராட்சை சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு நல்ல திராட்சை வந்து பலூன் மாதிரி வர்ற அளவுக்கு நம்ம உப்பி வரும் பாருங்க இந்த அளவுக்கு வரும் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துறலாம் அடுத்ததா அதே கடாயிலே நம்ம வடிச்சு வச்சிருக்கோம்ல பாஸ்மதி ரைஸ் அத சேர்த்துக்கணும் அந்த நெய்லயே நம்ம சேர்த்துக்கலாம் நெய்லயே சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த ரைஸை வந்து எல்லா இடத்துலயும் படுற மாதிரி கொஞ்சம் பரவலா விட்டுக்கலாம் ஏன்னா இது மேல நம்ம சுகர் சேர்த்த போறோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 1/2 கப் சக்கரையை இதல சேர்த்துக்க போறோம் இந்த ரைஸை வந்து நம்ம போட்டு கிளறிர கூடாது பாஸ்மதி ரைஸ் வந்து உடைஞ்சிரும் அதனால வந்து நம்ம இது மாதிரி பரவலா விட்டுட்டு ஒரு 2 டீஸ்பூனுக்கு நெய் போட்டுக்கலாம் இப்போ நெய் இந்த மாதிரி ஊத்தி விட்டுட்டு அதுக்கு அப்புறமா நம்ம சுகர் சேர்த்தணும் இப்போ பாருங்க எடுத்து வச்சிருக்கிற 1 1/2 கப் சக்கரையை அது மாதிரி பரவலா இது மாதிரி போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம இத ரொம்ப கிளற கூடாது அதனால நீங்க போடும்போதே சுகர் வந்து எல்லா இடத்துலயும் படுற மாதிரி போட்டுக்கங்க இப்போ இந்த மாதிரி சுகரை போட்டுட்டு லேசா அத கலந்து வர்ற மாதிரி கலந்து விடுங்க இப்போ இந்த அளவுக்கு நம்ம லேசா கலந்து விட்டுட்டு அதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை இது எல்லastype நம்ம கார்னிஷ் பண்ற மாதிரி மேலேயே தூவிர போறோம் இப்படி போடும்போதே நீங்க பரவலா போட்டு விட்டுருங்க
எல்லா இடத்துலையும் இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். அப்புறம் நம்ம இது மேலெலாம் நெய் போட்டு வேகும்போது நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாதாமை நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து துருவிட்டு சேர்த்துருக்குறேன். இது கூட நீங்கள் வீட்டில் இருக்கிற வால்நட் இருந்தால் வால்நட் சேர்த்துக்கலாம், அப்புறமா பிஸ்தா இருந்தால் பிஸ்தா சேர்த்துக்கலாம். இப்போ மேலே ஒரு டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில், ரொம்ப நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்சு 10 நிமிஷம் கழித்து திறந்தாச்சு. பாருங்கள் நம்மளோட ஜடா ரைஸ் ரொம்ப வாசனையாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. அந்த சுகரெல்லாம் நல்லா சூப்பராக ஈவனாக கலந்து வந்திருக்கு. பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பரிமாறிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஜடா ரைஸ், நல்ல வாசனையாக இருக்குது. நீங்கள் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். உங்கள் வீட்டில் எந்த பர்த்டே, குழந்தைங்களுக்கு ஏதாவது பர்த்டே இல்லை ரிலேஷன் யாராவது வந்தால் எப்பவும் போல் நார்மலாக கேசரி செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் புதுசாக இருக்கும். இந்த டிஷ்ஷை இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் வாசனையாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு அப்படிங்கிறத என்கிட்ட கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அம்மம்மாஸ் கிச்சன் பாருங்கள், ஆரோக்கியமான சமையல் செய்யுங்க.